ஆர்கே இன்ஃபோடெக்ல இருந்து ராஜேஷ்குமார். நேத்திக்கு நம்ம பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இல்லாமல் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் முடிஞ்சது. ஸோ R1 டு அப்பர் சிபிஆர் லெவலுக்குள்ளேயே இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டாக முடிஞ்சதுனால நம்மளுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் ஒரு 1/3 போல் நம்மளுக்கு அப்பர் சிபிஆர் லெவலில் கிராஸ் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால 44,572.8 நம்ம என்ட்ரி ஆயிருப்போம். R1 ரீச் பண்ணவே இல்லை. நியூ ட்ரெண்ட் லைனை நம்ம வரைஞ்சிருப்போம் 44,660 பக்கத்தில், பட் அதுவும் ரீச் ஆகாமல் 320 நம்மளுக்கு இன்ட்ராடே க்ளோஸ் ஆனதுனால 44,603.95 நம்மளுக்கு எக்ஸிட் ஆயிருப்போம். ஸோ இதனால 31.15 நம்மளுக்கு ஒரு லாட்டுக்கு கிரெடிட்டாக கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு வேலை நீங்கள் ரெண்டு லாட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் நான் மெம்பர்ஷிப் எல்லாருக்குமே நம்மளுக்கு 900 ருபீஸ் தான் ப்ராஃபிட்டாக இன்றைக்கி கிடச்சிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவலை கால்குலேட் பண்ணுறது மூலிமா நாளைக்கான மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமாங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். கால்குலேட் பண்ண சிபிஆர் லெவல் வச்சு பார்க்கும்போது அப்பர் சிபிஆர் லெவல் 44,552 இருக்குது அண்ட் 44,537.4 லோவர் சிபிஆர் லெவலாக இருக்குது. சிபிஆர் ரேஞ்சில் பார்க்கும்போது 14.6, இது ஒரு நேரோ சிபிஆர் இண்டிகேட் பண்ணுறதுனால நாளைக்கான மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட ட்ரேட் செட்டப் பிரேக் அவுட் சாதமாக கிரியேட் பண்ணணும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா நாளைக்கு 9:30 மேலேயே நம்மளுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது என்ட்ரி ஆயிடலாம். அண்ட் சினாரியோ 1, நாளைக்கு லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து அப்பர் சிபிஆர் லெவல் நோக்கி மேல் நோக்கி போய் அப்பர் சிபிஆர் லெவலில் கிராஸ் பண்ணி க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் அங்கே நம்ம என்ட்ரி எடுத்து இந்தி மணி கால் ஆப்ஷனை பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ R1-ஐ டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். அண்ட் இங்கே அப்பர் சிபிஆர் லெவலுங்கிறது 44,552 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே 44,562 நீங்கள் என்ட்ரி ஆகிருங்கிற பட்சத்தில் டார்கெட்டான R1 அதாவது 44,679 எய்ம் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறது நீங்கள் அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் கீழே போட்டோம் அப்படின்னா 44,517 நம்மளோட ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இந்த ட்ரேட் செட்டப்போட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்க்கும்போது 2.6, இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் 2க்கு மேலே இருந்தால் நம்ம தாராளமாக என்ட்ரி ஆகலாம். பட் நம்மளோட அப்ராக்சிமேட் என்ட்ரி 10க்கு மேலே 20-13 போகும்போது இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2க்கு கீழே வரலாம். அது 2க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒன்ஸ் டார்கெட் R1 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் R1லேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே போட்டு அண்ட் R2-வை நம்ம செகண்ட் டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். அண்ட் R2 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா R3-ஐ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு அண்ட் தேர்ட் டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1-க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி R1-ஐ கிராஸ் பண்ணி நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் இங்கேயும் இந்தி மணி கால் ஆப்ஷனை பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ R2-வை டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே R1-ங்கிறது 44,679 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே 44,689 க்ரீன் கேண்டில் க்ராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் R2-ஆன 44,827 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். அண்ட் என்ட்ரி பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஏடிஆர்னு பார்க்கும்போது 45-60 ரேஞ்சாக இருக்கும். ஸோ 45 நம்ம போட்டோம் அப்படின்னா R1-லேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே 44,644 நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ட்ரேட் செட்டப்போட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 3.1. ஸோ 3.1ங்கிறது இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான். அண்ட் ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் R2 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா R2-லேருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 45 பாயிண்ட்ஸ் கீழே போட்டு R3-ஐ நம்ம எய்ம் பண்ணணும். அண்ட் R3 ரீச் ஆயிடுச்சுன்னா R4-R5-ங்கிறது கண்டினியூ பண்ணணும். அண்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒருவேளை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து லோவர் சிபிஆர் லெவல் நோக்கி கீழே வந்து ஒரு ரெட் கேண்டில் லோவர் சிபிஆர் லெவலை கிராஸ் பண்ணி நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் அங்கே நம்ம என்ட்ரி எடுத்து இந்தி மணி புட் ஆப்ஷனை பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ S1-ஐ டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே லோவர் சிபிஆர் லெவலுங்கிறது 44,537.4 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 44,527.4 நம்ம என்ட்ரி ஆகுறங்க பட்சத்தில் S1 44,397-ஐ டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறது நம்ம லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து டவுன் ட்ரெண்டில் போகிறதுனால மேலே, அதாவது 45 பாயிண்ட்ஸ் மேலேனா 44,572.4 ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேட் செட்டப்போட ரிஸ்க் ரிவால்யூஷன் பார்க்கும்போது 2.9. அண்ட் ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட்டான S2-ஐ நம்ம எய்ம் பண்ணணும். பட் S1-க்கு மேலே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 45 பாயிண்ட்ஸ் மேலே போட்டு நம்ம அது கண்டினியூ பண்ணணும். அண்ட் S3-யும் ரீச் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் S4-S5-ங்கிறது நம்ம கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஒருவேளை மார்க்கெட் லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1-க்கும் நடுவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அண்ட் S1-ஐ எப்போ கிராஸ் பண்ணி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அங்கே நம்ம இந்தி மணி புட் ஆப்ஷனை பை பண்ணியோ இல்லை பேங்க் ஃபியூச்சரை செல் பண்ணியோ S2-ஐ டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். அண்ட் இங்கே S1-ங்கிறது 44,397 இருக்குது. அங்கே அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழேன்னு சொன்னால் 44,387 நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ட்ரி ஆகிறவங்க பட்சத்தில் S2-ஆன 44,283-ஐ டார்கெட்டாக எய்ம் பண்ணணும்.
ஸ்டாப் லாஸ் 45 பாயிண்ட்ஸ் நம்ம S1லேருந்து மேலே போட்டோம் அப்படின்னா 44,432 இருக்கும். அண்ட் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 2.8. ஸோ S2 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடிலேருந்து எக்ஸிட் ஆகாமல் S3யை எய்ம் பண்ணணும். பட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் S1லேருந்து 45 பாயிண்ட்ஸ் அபோவாக போட்டாகணும். ஓகே, ஸோ இதை தாண்டி நிறைய லெவல் S3, S4, S5 அதே மாதிரி மேலே அப் ட்ரெண்டில் R3, R4, R5 லெவல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ட்ரேட் பிளான் செட்டப்பில் இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் பிளான் செட்டப் நாளைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மெம்பர்ஷிப் அண்ட் நான் மெம்பர்ஷிப் எல்லாருக்குமே இது ஃப்ரீ தான். ஸோ இந்த ட்ரேட் செட்டப்பை நீங்கள் கம்யூனிட்டி போஸ்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்தாப்பில் நாளைக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ, ஹாப்பி ட்ரேடிங். நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஏஞ்சல் ஒன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஆர்டர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற பேஸ்கெட் ஆர்டரை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ பேஸ்கெட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணணும். இப் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய 45,000 CE ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ செல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். மார்ஜின் அப்ராக்சிமேட்டாக 83,000 தேவைப்படுது. நான் அதை ஆட் டு பேஸ்கெட்டில் கொடுக்குறேன். அதோட 45,100 CE ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பை ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். மார்ஜின் அப்ராக்சிமேட்டாக 200 தேவைப்படுது. இப்போ இந்த ஆர்டரையும் ஆட் டு பேஸ்கெட்டில் போடுறேன். இப்போது பேஸ்கெட்டில் ரெண்டு ஆர்டர் இருக்குது. மார்ஜின் ஹெஜ் ஆனதுனால 83,000 அப்ராக்சிமேட்டாக 15,000 வந்துருச்சு. பேஸ்கெட் ஆர்டர் கிளிக் பண்ணி கன்ஃபீம் கிளிக் பண்ணால் பேஸ்கெட் பிளேஸ் ஆகிடும்.